ஆட்சியில் மாபெரும் மாற்றத்தை கொண்டுவர தேமுதிகவினருக்கு வாய்ப்பளியுங்கள். கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள். தெலுங்கானா ரயில் மறியல் போராட்டம் தீவிரம். சந்திரசேகர ராவ் உள்ளிட்ட ஏராளமானோர் கைது. திமுக அதிமுக ஆகிய கட்சிகளின் பழிவாங்கும் செயலுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். அதிமுக தவிர்த்த மற்ற கட்சியினரின் பேனர்களை வைக்க காவல்துறையினர் எதிர்ப்பு. மாநில தேர்தல் ஆணையம் பாரபட்ச நடவடிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழக உள்ளாட்சியில் மாபெரும் மாற்றத்தை கொண்டுவர தேமுதிகவுக்கு மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். திருப்பூர் மாநகராட்சி தேமுதிக மேயர் வேட்பாளர் தினேஷ்குமாரையும் கவுன்சிலர் வேட்பாளரையும் ஆதரித்து அலைகடலென திரண்டிருந்த மக்கள் மத்தியில் கேப்டன் விஜயகாந்த் நேற்று பிரச்சாரம் செய்தார். அப்போது தமிழக உள்ளாட்சியில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்க மக்கள் ஒருமுறை தேமுதிகவுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்தியதுதான் பொற்கால ஆட்சி என்றும் அதிமுக திமுகவின் ஆட்சிக்காலம் மக்களை கொள்ளையடிக்கிற ஆட்சியாக உள்ளது என்றும் கேப்டன் குற்றம் சாட்டினார். போன 5 வருஷம் இவங்க வந்து பொற்கால ஆட்சி பொற்கால ஆட்சிங்கிறாங்களே, போன கவர்மெண்ட்ல இருந்தவங்களும் பொற்கால ஆட்சி, இப்ப இருக்கவங்களும் பொற்கால ஆட்சினா எது பொற்கால ஆட்சி? மக்களை சிந்தித்து பாருங்க. மக்களை மிரட்டி உருட்டி இதை செய்ய அதை செய்யறன்னா இந்த விஜயகாந்த் விடமாட்டேன். பணமோ அதிகாரமோ தன்னிடம் இல்லை என்று கூறிய கேப்டன் விஜயகாந்த் மக்கள் சக்தி ஒன்றுதான் தன்னிடம் உள்ளது என்று கூறினார். கடந்த 30 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த திமுக அதிமுக கட்சிகள் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் 30% கூட நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். நம்ம தேவைகள் என்ன? இன்னைக்கு பாதாள சாக்கடை தோன்றேங்கிறாங்க, இதை வந்து 30 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குடிதண்ணி 24 மணி நேரம் கிடைக்குங்கிறாங்க, கிடைக்கல. அதே மாதிரி சுகாதாரத்தை பத்தி பேசுறாங்க, குப்பை அள்ளிடுறேன்னு பேசுறாங்க, குப்பை அள்ளல. மக்களே நன்றாக சிந்தித்து பாருங்க. மக்களே சிந்தித்து நீங்க ஒரு முடிவுக்கு வரந்தாச்சும். ஆக இதெல்லாம் சொல்றாங்க, இந்த 30 வருஷமாக அவங்க ஏதாவது பண்ணாங்களா? 30 வருஷமாக இதுல சொன்னதுல ஒரு 30% கூட அவங்க நிறைவேற்றல, ஒரு 50% கூட நிறைவேற்றல. மக்களை நன்றாக சிந்தித்து பாருங்க. ஆக மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு ஒரு ஆட்சி நடந்தால் இந்த 30 வருஷத்துல எப்படி எப்படியோ மாறி இருக்கும் இந்த திருப்பூர். ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும் தங்கு தடையின்றி இலவச திட்டங்களுக்கு அனைத்து மக்களுக்கும் பாரபட்சமின்றி கிடைப்பதற்கு தாம் பாடுபடுவேன் என்றும் இந்த உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் இதுகுறித்து தாம் விளக்கி இருப்பதாகவும் கேப்டன் விஜயகாந்த் கூறினார். வரவங்க ஏதோ பேசுறது எங்களை மிரட்டலாம். ரேஷன் அட்டைக்கு எந்த பொருளும் கிடைக்காது, கிடைக்கும். அதற்குத்தான் இந்த விஜயகாந்த் இருக்கேன், போராடி வாங்கி தரு. எந்த ரேஷன் அட்டைக்கும் என்ன சொல்றாங்களோ அதை கொடுத்துதான் ஆகணும் மக்கள். தயவுசெய்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள், தான் உங்களை கேட்கிறேன். தமிழகத்திற்கு தேவையான மின்சாரத்தை பெறுவதற்கு உரிய முயற்சிகளை எந்த அரசும் செய்யவில்லை என்றும் குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே கிடைக்கும் காற்றாலை மின்சாரத்தை நம்பி உரிய செயல் திட்டங்களை திமுக அதிமுக அரசுகள் உருவாக்கவில்லை என்றும் கேப்டன் தெரிவித்தார். அங்க பார்த்தா விண்டுமில், அதாவது காற்றாலை, நான் ஏற்கனவே அறிக்கை கொடுத்தேன். மாசம் 12 மாசம் காத்து அடிச்சுக்கிட்டா இருக்கு, சுத்திக்கிட்டா இருக்கும். அதனால அதை கணக்கில் சேர்க்காதீங்க. அவன் கணக்கில் சாக்காதீங்கன்னா அதை கணக்கில் சேர்த்து சொல்லிட்டு இப்போ சொல்கிறோம். இல்லை, காற்றாலை ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால கரண்ட்டு குறைஞ்சி. நாங்களாக சொன்னோம், இது தான் மலையை சேர்க்காது. இன்றைக்கி நேரத்தில் இல்லை, 2007 என்னமோ நான் அறிக்கையை பார்க்கணும், பார்த்தா நான் கொடுத்துருக்கேன். ஆந்திராவில் ரயில் மறியல் போராட்டம் இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறுகிறது. ரயில் மறியலுக்கு புறப்பட தயாரான தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவ், அவரது மகள் மற்றும் 8 எம்பிக்களை காவல்துறையினர் முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்தனர்.
ஆந்திராவில் தனி தெலுங்கானா மாநிலம் அமைக்க கோரி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கூட்டுக்குழுவினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த மாதம் 48 மணி நேர ரயில் மறியலில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் மீண்டும் அவர்கள் தனி தெலுங்கானா மாநில கோரிக்கை வலியுறுத்தி 2வது கட்டமாக இன்று முதல் 3 நாட்கள் ரயில் மறியல் போராட்டம் தொடங்கியுள்ளனர். ரயில் மறியலில் ஈடுபடுவதற்காக தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவர் சந்திரசேகர ராவ், அவரது மகள் கவிதா ஆகிய இருவரும் இன்று காலை அவர்களது வீட்டில் இருந்து புறப்பட தயாராக இருந்தனர். அப்போது அவர்கள் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல ராஷ்டிரிய சமிதி கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் கோதண்டராமன் மற்றும் 8 MPக்களையும் போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்துள்ளனர். திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளின் பழிவாங்கும் செயலுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து ராமநாதபுரத்தில் பிரச்சாரம் செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், உள்ளாட்சியில் ஊழல் இல்லாத நல்லாட்சியை கொடுத்து மக்கள் பணியாற்ற தேமுதிகவுக்கு ஒரு வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். சென்னையில் மலைபோல் குவிந்து கிடக்கும் குப்பை குளங்களை அகற்றிடவும் மருத்துவம், சுகாதாரம், குடிநீர் உள்ளிட்ட பிரச்சினைகளை உடனடியாக நிறைவேற்றுவதே தேமுதிகவின் முதல் பணி என்றும் அவர் கூறினார். பல நாட்களாக தேங்கி கிடந்த குப்பை இன்னைக்கு காலையில்தான் அகற்றப்படுகிறது. மக்களுடைய பணியை தினந்தோறும் அவர்கள் சரியாக செய்தாலே போதும், யார் சொல்லணும் சொல்லணுங்கிறது கிடையாது. இங்கு ஆட்சி மாற்றத்துக்கு மட்டும் மக்களாகிய நீங்கள் வழிவகை, இந்த உள்ளாட்சி அமைப்பும் மாறணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த காது கேளாதோர் பள்ளிக்கு இன்று வரை உதவி செய்து வரும் ஒரே தலைவர் நமது கேப்டன் தான் என்றும் அவர் குறிப்பிட்டார். திமுக போட்ட திட்டங்களை அதிமுக கிடப்பில் போடுவதும், அதிமுக செயல்படுத்திய திட்டங்களை திமுக கிடப்பில் போடுவதும் என்று 2 கட்சிகளும் மாறி மாறி மக்கள் பணத்தை வீணடித்து வருவதாக குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், இந்த 2 கட்சிகளின் பழிவாங்கும் செயலுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்களுடைய வழிபடம் தானே ஒழிய வேற யாருடைய காசும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். இந்த பழிவாங்கும் அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை மக்களாக நீங்கள் வைக்கணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, ஏன் சொல்றா 2 கட்சியுமே இன்னைக்கு எந்த பேசிக் நீட்ஸ் சரி செய்ய மாட்டேங்கிறாங்க, ஆனா இலவச திட்டங்களை மட்டும் அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த இலவச திட்டங்களால் மக்களுக்கோ இந்த பகுதிகளுக்கோ எந்த முன்னேற்றம் நிச்சயமா வர, அதனால நல்ல தீர்ப்பை நீங்கள் கொள்ள, உறுதியாக உங்களுக்காக பயனளிக்கிற நல்ல இளைஞர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுக்கணும். இதுவரை மக்கள் பணிகாற்றாத திமுக அதிமுகவை புறக்கணித்து லஞ்ச ஊழல் இல்லாமல் மக்கள் பணிகாற்ற காத்துக் கொண்டிருக்கும் தேமுதிகவின் இளைஞர்களுக்கு புதியவர்களுக்கு ஒருமுறை வாய்ப்பளிக்குமாறும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு மக்களுக்காக உழைக்க இளைஞர்களுக்கு, புதியவர்களுக்கு, நல்ல வேட்பாளர்களுக்கு மக்களே நல்ல தீர்ப்பை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லோரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொண்டேன். இந்த ராமாபுரம் பகுதியை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாழ்ந்த பகுதியை சிறந்த ஒரு உதாரணமான இடங்களாக நிச்சயமாக மாற்ற நமது வேட்பாளர்களுக்கு முரசுக்கு வாய்ப்பு கொடுத்து மாபெரும் வெற்றியை தாருங்கள் என்று இந்த நேரத்தில் எல்லோருமே கேட்டுக்கிறேன். முதல்கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று முடிவடையவுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் அதிமுக கொடிகள் மற்றும் பேனர்களை தவிர பிற கட்சிகளின் பேனர்கள் மற்றும் கொடிகள் வைக்க காவல்துறையினர் தடை விதித்து வருகின்றனர். முதல்கட்ட உள்ளாட்சி தேர்தல் சென்னை உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளுக்கும், 60 நகராட்சிகளுக்கும், 259 பேரூராட்சிகளுக்கும் நடைபெறவுள்ளது. அதற்கான முதல்கட்ட பிரச்சாரம் இன்று முடிவடைவுள்ள நிலையில் அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பல பகுதிகளில் அதிமுக கொடி மற்றும் பேனர்களை தவிர மற்ற கட்சியினரின் பேனர்கள் மற்றும் கொடிகள் அமைக்க போலீசார் தடுத்து வருகின்றனர். குறிப்பாக தேமுதிக பேனர்களை வைக்க காவல்துறையினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் தேமுதிகவினர் புகார் கொடுத்தாலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் மாநில தேர்தல் ஆணையம் அதிமுக கட்சிக்கு சாதகமாக செயல்பட்டு மற்ற கட்சிகளுக்கு பாரபட்சமாக நடந்து கொள்வதாக அனைத்து கட்சியினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். ஃப்ளெக்ஸ் வைக்கிறக்காண்டி நாங்கள் தேமுதிகலேருந்து வச்சோம், ஆனால் போலீஸ்காரங்க வந்து அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஏன் என்னன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது, இதை வந்து வைக்கக்கூடாது, தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதிமுக ஃப்ளெக்ஸ் மட்டும் அங்கனைக்கு அங்கே நிறைய இடத்துல நிறையாவே வச்சுருக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்றது கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. பிரதமர் பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என்று பாஜக மூத்த தலைவர் அத்வானி அறிவித்துள்ளார்.
ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பாரதிய ஜனதா மூத்த தலைவர் எல் கே அத்வானி கடந்த 11ஆம் தேதி முதல் பீகாரில் ரத யாத்திரையை தொடங்கினார். 23 மாநிலங்கள் வழியாக அவரது யாத்திரை செல்கிறது. தற்போது அவரது ரத யாத்திரை மத்திய பிரதேச மாநிலத்தில் செல்கிறது. அங்குள்ள சத்னா நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாரதிய ஜனதா கட்சியில் ஜனநாயக முறைப்படிதான் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இங்கு மன்னர் ஆட்சி இல்லை என்றும் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரதமர் பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என்றும், அதற்கு யார் போட்டியிடுவார்கள் என்பதை கட்சியின் தலைவர்கள் கூட்டாக சேர்ந்து முடிவு எடுப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார். இதனிடையே தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மாற்றம் தேவை என்று பிரதமர் கூறியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அத்வானி, அந்த சட்டத்தில் எந்தவித மாற்றத்தையும் கொண்டுவர பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது என்றும் கூறினார். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் கார்ப்பரேட் நிறுவன அதிகாரிகளின் ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் வருகிற 31ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு விவகாரத்தில் யூனிடெக் நிறுவன நிர்வாக இயக்குநர் சஞ்சய் சந்திரா, ஸ்வான் டெலிகாம் இயக்குநர் வினோத் கோயங்கா மற்றும் கார்ப்பரேட் நிறுவன உயர் அதிகாரிகள் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் வருகிற 31ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜி எஸ் விங்பி தலைமையிலான அமர்வு நீதிபதிகள் தெரிவித்தனர். அவர்களது ஜாமீன் மனுக்களை டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. குளிர்கால கூட்டத்தொடரில் வலுவான லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் காங்கிரசுக்கு எதிராக அண்ணா ஹசாரே யாத்திரை மேற்கொள்வார் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வகை செய்யும் வலுவான லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வலுவான லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அரவிந்த் கெஜ்ரிவால், குளிர்கால கூட்டம் முடியும் வரை தாங்கள் பொறுத்து இருப்போம் என்றும், அதற்குள் நாடாளுமன்றத்தில் வலுவான லோக்பால் மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றவில்லை எனில் காங்கிரசுக்கு எதிரான ரத யாத்திரையை அண்ணா ஹசாரே மேற்கொள்வார் என்றும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி நினைத்தால் வலுவான லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிடத்தில் கொண்டுவர முடியும் என்றும் அவர் கூறினார். தோல்வி பயத்தில் மாற்று கட்சியினர் தேமுதிக வேட்பாளரை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓட்டம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் பரபரப்பு. லஞ்ச ஊழல் கட்சிகளான திமுக அதிமுகவை இனியும் ஆதரிக்கலாமா? தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் எல் கே சுதீஷ் பேச்சு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.